நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன சமைச்சு தரீங்க? ஃபார் சேஞ்ச் நீ வந்து ஹவுஸ் ஒய்ஃபோட இதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டிஃபன் பாக்ஸ்க்கு என்ன கட்டுறது அப்படின்றது ஒரு இதுவா இருக்கு, டாஸ்கா இருக்கு. ஸோ அதுவும் வந்து ஒன் பாட்டில் பண்ணிடலாம். ஓகே. அது ஒன் பாட்டில் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா சனா ரைஸ். ஓகே. ஸோ ரொம்ப குவிக்காக பண்ணலாம், ரொம்ப ஈஸியாகிடும். ஆனால் சனா மட்டும் ராத்திரி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்கோ. ஓகே. நான் அதை திருப்பி சொல்கிறேன், ரைஸோடையே சனாவை போட்டு வேக விடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்பவே நம்பாதீங்க. ஓகே. வேகவே வேகாது. அதனால சனாவை என்னென்னா ஒரு 6-8 விசில் கொடுத்து தனியாக வேக வச்சு வாங்கி எடுத்து வச்சுருங்கோ. இதெல்லாம் முத நாள் ராத்திரியே நீங்கள் பண்ணிட்டேனா அடுத்த நாள் காத்தால 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். சூப்பர்மா. ஸோ இதை மாதிரியான ப்ரோட்டீன் ரிச் இதெல்லாமோ குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறதே அதில் ஆசையாக சாப்பிடவும் சாப்பிடும். ஒரு ரைத்தாவோட ஒரு தயிரோடு கொடுத்துருந்துச்சுனாலும் எல்லாருக்குமே அது நல்ல ஒரு இது. அடுப்பில் எண்ணெய் வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்டு கல்பாசி, பேலீஃப் போட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் காரப்பொடி, சனா மசாலாவும் போட்டு பாஸ்மதி அரிசி, 1 கப் அரிசிக்கு 1 கப் கடலை இருக்கணும், 1.5 கப் தண்ணி விட்டுருக்கோம், 1/2 கப் தயிர் விட்டுருக்கோம், கரம் மசாலாவும் போடணும். பேச்சுலருக்கு நான் எப்பயுமே சொல்லுவேன், பேச்சுலருக்குன்னே இல்லை எல்லாருக்குமே அவல் வந்து ஒரு ஒரு உடனடியாக பண்ணக்கூடிய ஒரு இது. ஆமாம். அவல்ல வந்து இதுதான் பண்ணலாம் அப்படின்னே கிடையாது, சக்கரை பொங்கல்லேருந்து எல்லாமே பண்ணலாம் அவல்ல. அப்படி பார்க்கறதே இன்றைக்கி நம்ம வந்து மசாலா அவல் பண்ண போகிறோம். ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். ஆஃபீஸ்லேருந்து வந்தால் டயர்டாக இருக்கா, ஒரு 5 நிமிஷம் அதை களைஞ்சி ஓரமாக வைங்கோ. தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்குங்க, இதையும் தூக்கி அதில் போட்டு அழகாக இது பண்ணி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அவல் 1 கப்பு எண்ணெயை வைங்கோ, கடுகு, நிலக்கடலை, உத்தம்பருப்பு இதெல்லாம் வறுத்துருங்கோ, வெங்காயத்து தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்கோ, இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு வதக்கிட்டு இந்த ஊற வச்சு வச்சுக்கிற அவலை போட்டு மேலே வந்து கரம் மசாலா பொடி போட்டு அதுக்கு மேலே எலுமிச்சைப்பழத்தை பிடிச்செல்லாம் ஜோரான மசாலா அவல் ரெடி. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைடில் மிக்சி இல்லை, நமக்கு மிக்சியே வேண்டாம். ஓகே. எண்ணெய் கொடுப்பா. இது குக்கர் அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம அவல் மசாலா பண்ணலாம். ஸோ பேசவே வெக்கப்பட்ட அம்மா, இன்னைக்கு வந்து தம் கட்டி 2 ரெசிபி ஆன் ஃப்ளோ. நெய் 1 ஸ்பூன் கொடுப்பாங்க. இப்படி என்ன ஆட்டி விட்டது யாருப்பா? அதையாப்பா சொல்ல மாட்டேங்கிறீங்க, தேவேன்னு இருந்தேன். அளவுத்தி 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது ஆப்ஷனல், வேண்டானா போட்டுக்காதீங்க. ஜீரகம் கொடுங்க. ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் போடுவேன். பட்டை கிராம்பெல்லாம் 2 துண்டு பட்டை போடுறேன். அன்னாசி முக்கு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது கல்பாசி. கல்பாசி எண்ணெயில் பொரியணும், பார்ப்பு தான் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ வெங்காயம் கொடுங்க, நீள நீளமாக கட் பண்ணு. இஞ்சி பூண்டு வீடு ரெண்டு, பச்சை மிளகாய் நல்லா ஸ்லிட் பண்ணிட்டு போடுங்க. இதில் காரப்பொடிப்பா. எண்ணெய் விட்டேன்னா நான் இதோட விட்டுடுவேன், குழந்தைக்கு இதுக்கு மேலே காரம் தாங்காது. ஸோ தெரிவா சாப்பிட்றேன்னா நிச்சயமாக காரப்பொடி போட்டுக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன்
அரிசி கொடுங்கப்பா. ஒரு கப் தண்ணி கொடுங்க. சனாவையும் கொடுத்து ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். அப்படின்னா இந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். சரிம்மா. ஹாஃப் கப் தயிர் இது இதில் விட்டுருங்க. ஒன்றரை கப் தண்ணி, அரை கப் தயிர். ஓகே, விட்டாச்சு. உப்பு கொடுங்க. சார், ஆக்சுவலி சென்னா வெந்துச்சுன்னா இப்படின்றதுக்குள்ள செஞ்சிடலாம் போதே. டக்குன்னு நல்லா 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் கொடுங்க. சனால உப்பு போட்டிருக்கேன்னா இதை பார்த்து கொடுங்க. கரம் மசாலா பொடி, ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன். மீடியம் ஹைல வச்சு 2 விசில் வாங்கினோம்னா ரெடிப்பா. அவல் கொடுப்பா. ஒரு கப் அவல் எடுத்துருக்கேன். மீடியம் அவல் இது. கெட்டி அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப தின் அவல் வேண்டாம். சரி, தண்ணி கொடுப்போம். இது அப்படியே ஊறின் இருக்கட்டும். எண்ணெய் கொடுப்பா. சார், நீங்க ஆக்சுவலா சென்னா ரைஸே வந்து ஒரு பேச்சுலர் ரெசிபி மாதிரி தான் டக்குன்னு செஞ்சாச்சு. இது எல்லாருக்கும், யாருக்கு வேணா, பேச்சுலர்ஸ்க்கும் அது யூஸ் ஆகும், ஃபேமிலி வாழ்க்கும் யூஸ் ஆகும் கண்டிப்பா. ஆனா இது நம்ம பண்ணிருக்கிறது இன்னைக்கு வந்து நிச்சயமா ஒரு 3 பேர் டிஃபன் பாக்ஸ்ல நிறக்க கொண்டு போறேன். ஓகே. ஸோ இதில் கடுகு ஆட் பண்ணலாப்பா. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். சீரகம் 1/2 ஸ்பூன். 2வது விசில் வந்துடுத்து. நிலக்கடலை இருக்கு. ஜஸ்ட் ஒரு சின்ன டீஸ்பூன் கொடுக்குறேன். என்ன அப்படி பொல பொல எடுத்து தெரியுதா? ஆமாம். சார், சுடுதண்ணி விடணும் அப்படின்லாம் இல்லை, நம்மளாம் கிடையவே இல்லை, நார்மல் வாட்டர்லேயே போதும். வெங்காயம் கொடுப்பா. இஞ்சி பூண்டு, இது இந்த நாள்ல எல்லாருக்கும் பிடிக்கிறது, அதனால இதை ஆட் பண்றேன். வேண்டாங்கிறவா இது வேண்டாம். பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரே ஒரு வர மிளகா, கருவேப்பிலை.
இல்லை மஞ்சப்பொடி சேர்க்கலாம்ப்பா. காரப்பொடி, பச்சை மிளகா இருக்கு, வரமிளகா இருக்கு, ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன். சரிங்க. தக்காளிப்பா, ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி போடுறேன். ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு கொடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கப்புறம் சீக்கிரம் வதங்கும் அப்படிதான். சரி. தனியா பொடி ஒரு சின்ன டீஸ்பூன், கரம் மசாலா பொடி, ஒரு கால் டீஸ்பூன், ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு வைக்கலாம். பிகாஸ் இந்த தக்காளி நல்லா மசியணும் அதனால. அப்புறம் அவளை போட்டு கலந்தோன்னா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மூடிக்கட்டும். நல்லா ஜோராக வதங்கிடுத்துப்பா. ஓகே மேம். இந்த ஸ்டேஜில் இந்த அவலை இதில் போட்டுடலாம். அவல் பூ மாறி விழுணும். ஸோ உப்பு கொடுப்பா, ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது ஜோரா ரெடி ஆயிடுத்து. இதில் இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுடலாம். எலுமிச்சம்பழச்சாறு ஜஸ்ட் ஒரு அரை மூடி புழிஞ்சுக்கணும். பூத்தா மாதிரி கலரி விடணும். கழுத்தி அழுத்தி சாதத்தை கலக்கிற மாதிரி கலக்கூடாது. ஜோரான மசாலா அவல் ரெடி. இது உடனே நம்ம கலரணும்னா இதெல்லாம் குழஞ்சி போகும். கொஞ்ச நாள் உலப்புற விடணும். பட் நமக்கு இப்போ டைம் இல்லை. கொத்தமல்லி சிம்பிளான ஈஸியான மசாலா அவல். அண்ட் இன்னொன்று வந்து 1 பாட் சனா. தேங்க்யூம்மா. ஸோ இன்னைக்கு வந்து 2 ரெசிபி அம்மா சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குமா, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் அவல் எங்களுக்கு சில பல ரெசிபிஸ் தான் செஞ்சு கொடுத்துருக்கீங்க, எல்லாமே சூப்பர். அது எதுவுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கு. எக்ஸலண்ட் அம்மா. தேங்க்யூ. சென்னா அவ்வளோ நல்லா வெந்திருக்கு மெது மெதுன்னு. ஸோ அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ நேரம் ஊறணும்.
அத்தனை விசில் விட்டு வேக வச்சாதான் இந்த ஒரு இது கிடைக்கும். ரெண்டு விசில்ல வெந்துடும்னு சொன்னா அது யாரும் ஒத்துக்காதீங்க. சாரி பண்றது தான் கரெக்டா இருக்கும். அப்புறம் வேகலைன்னா நம்மளே அந்த சனாவெல்லாம் தூக்கி தூக்கி வெளியில வச்சிடும். அதே மாதிரி சனா வேக வச்ச தண்ணியே வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையே நீங்க இந்த ரைஸ்க்கு விட்டு யூஸ் பண்ணிடுங்க. ஓகேம்மா. ஸோ இதில் மெயின் ஹைலைட் அந்த தயிர் போட்டது. ஸோ அதோடு நீங்கள் அதை குக் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ரெண்டுமே அல்டிமேட். தேங்க்யூ. சென்னா ரைஸ் வந்து சூப்பர். தேங்க்யூம்மா. ஓகே விவாஸ், இன்னைக்கு நமக்காக ரெண்டு ரெசிபி சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.